உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். பழங்குடியினர் மாணவனை அழைத்து காலணிகளை கலட்ட வைத்த வனத்துறை அமைச்சர். முதுமலையில் நடைபெற்ற வனத்துறைக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகள் புத்துணர்வு முகாமில் பள்ளிக்கு செல்லும் பழங்குடியினர் மாணவனை அழைத்து தனது காலணிகளை கலட்ட வைத்த வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். வனத்துறையின் முதன்மை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து தரப்பு மக்களையும் முகம் சுழிக்க வைத்தது. பழங்குடியினர்கள் சங்கம் மற்றும் மனித உரிமை மீறல் என்று திமுக கண்டனம். தமிழகத்தில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் துவங்கியது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் வளர்க்கப்படும் 27 வனத்துறை யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் துவங்கியது. இந்த முகாமினை துவக்கி வைக்க முதுமலை வந்த வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அங்குள்ள விநாயகர் கோவிலில் யானைகள் பூஜை செய்வதை பார்ப்பதற்காக வந்தபோது அங்கு நின்று கொண்டிருந்த கேத்தன் என்ற பழங்குடியினர் பள்ளி மாணவனை அழைத்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தனது இரு காலணிகளை கலட்டி விடுமாறு உத்தரவிட்டார். அமைச்சருக்கு ஆதரவாக வன அதிகாரிகளும் பழங்குடியின மாணவனை வற்புறுத்தி இரு காலணிகளை கலற்றிவிட வைத்து அந்த காலணிகளை கேத்தன் என்ற பழங்குடியின மாணவன் கையில் தூக்கி வர வைத்து மீண்டும் அமைச்சரின் காலில் போட வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பழங்குடியினர்கள், வனத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் காலணிகளை கலற்றி அதை மீண்டும் அமைச்சர் காலில் அணியச் சொன்ன சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு திமுக மற்றும் பழங்குடியினர் சங்கங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.